எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ என்ன ஒரு ஆன்மீக பற்றி போறோம் அப்படின்னா இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை தை அமாவாசை திருநாள் இந்த தை அமாவாசையில் நாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோலாம் போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவை காண்பதற்கு முன் சென்ற பதிவுகளில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது இந்த அமாவாசை திருநாளில் முன்னோர்களினுடைய புகைப்படத்திற்கு துளசி மாலையை சாற்றி வழிபடுங்கள் அல்லது நம்மளுடைய முன்னோர்களின் புகைப்படத்திற்கு முன்னாடி துளசி இலையையாவது சமர்ப்பியுங்கள் அது வந்து ரொம்ப நல்லது துளசிங்கிறது பெருமாளுக்கு உரிய ஒரு பவித்திரமான பொருளாக பார்க்கப்படுகிறது அந்த துளசி இலைகளை நாம முன்னோர் வழிபாட்டிற்கு பயன்படுத்தும் பொழுது அந்த விஷ்ணுவினுடைய அருட்கடாட்சத்தால் நம்மளுடைய முன்னோர்கள் நற்கத்தி அடைவார்கள் நம்மளுக்கு நம்மளுக்கு நல்லபடியாக ஆசிர்வாதம் கொடுப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தோம் இப்போ பல நண்பர்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு அமாவாசை நாள் அன்று துளசி இலையை பறிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களே நீங்க இந்த மாதிரி வச்சு சமர்ப்பியுங்கள்னு சொல்றீங்களே எங்களுக்கு சரியா புரியலீங்க அப்படின்னு கேக்குறாங்க உண்மைதான் அமாவாசை திருநாளில் துளசி இலைகளை பறிக்க கூடாது நாம் என்ன பண்ணணும்னா கடையில் போயிட்டு துளசி மாலை வாங்கிட்டு வரலாம் அல்லது துளசி மாலை ஏற்கனவே பறித்து வைக்கப்பட்ட துளசி இலைகள் கடைகள்ல இருந்தா நீங்க வாங்கிக்கலாம் அல்லது துள ஏற்கனவே கட்டி வைக்கப்பட்ட துளசி மாலையிலிருந்து துளசி இலைகளை நீங்கள் பறித்து அதை முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கலாம் நீங்க வீட்ல இருக்கிற துளசி செடியிலிருந்து துளசி இலையை பறிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அந்த அமாவாசைக்கு முந்தைய நாளே துளசி இலையை பறித்து நாம வச்சுக்கணும் அமாவாசை நாள் அன்னைக்கு நாம முன்னோர் வழிபாட்டுக்கு அதை பயன்படுத்தலாம் சரிங்களா இப்ப இது புரிஞ்சுதுங்களா சரி இந்த தை அமாவாசை ஆறு பேருக்கு மறக்காமல் இதை செய்யுங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நாம அடிக்கடி சொல்றதுதான் அதாவது அமாவாசை திருநாள்ல வறியவர்களுக்கு உணவினை அழியுங்கள் அவர்களினுடைய பசியை ஆற்றுங்கள் அப்படின்னு நாம அடிக்கடி சொல்றது அமாவாசை திருநாளில் உணவு அளிப்பது அவ்வளோ விசேஷமான ஆமாம் ஏன்னா அமாவாசை திருநாளில் உணவு கொடுத்தோம்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கே அந்த உணவு சென்றடையும் அவர்கள் நம்மை ஆசிர்வாதம் செய்வார்கள் இதன் மூலமாக நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னுட்டு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அதே நேரத்துல பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உணவை வந்து அன்னதானமாக கொடுக்கும்படியாக இருந்தால் கொடுக்கலாம் ஏதாவது கோவில்ல வச்சு அன்னதானமா கொடுக்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் கடையில் பார்சல் மாதிரி வாங்கிட்டு நீங்க ஆபீஸ் போறச்சு அந்த சாலையோரங்கள்ல இருக்கக்கூடிய ஏழை மக்கள் வறியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நாம் நாம அதை கொடுக்கலாம் அந்த பார்சல் கட்டிட்டு போன சாப்பாட்டை கொடுக்கலாம் அதுவும் நல்ல விதமான பலனை பெற்றுத்தரும் பல நண்பர்கள் கேக்குறாங்க இந்த உணவு வந்து எந்த உணவு வேணாலும் கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க அதாவது பசிக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய புண்ணியம் அந்த பசிக்கு அந்த பசியினை ஆற்றக்கூடிய உணவு எந்த உணவாக இருந்தாலும் அது பரவாயில்லை என்றாலும் இந்த அமாவாசை திருநாள்ல குறிப்பா இந்த தை அமாவாசை திருநாள்ல தயிர் சாதம் ரொம்ப ரொம்ப விசேஷம் தயிர் சாதத்தை ஒரு ஆறு பேருக்கு அன்னதானமாக கொடுத்தீர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க கோவில்ல தயிர் சாதத்தை வந்து பிரசாதமாக போடலாம் அப்படி இல்லைன்னா கடையில தயிர் சாதத்தை வாங்கிட்டு போயிட்டு இல்லாத மக்களுக்கு நீங்க பார்சல் கட்டிட்டு போயிட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்களே வீட்ல தயிர் சாதத்தை வந்து தயார் பண்ணிட்டு அதை வந்து பொட்டனமா கட்டிட்டு ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி இந்த தை அமாவாசை திருநாள்ல தயிர் சாதத்தை குறைந்தது ஆறு பேருக்காவது கொடுங்கள் அது என்ன சார் ஆறுங்கிற கணக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு தோராயமான கணக்கு தான் ஆறு பேர் அல்லது ஆறு பேருக்கு அதிகமான நபர்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் சார் நீங்க சொல்ற மாதிரி இந்த தயிர் சாதத்தை வந்து எங்களால கொடுக்க முடியாது வேற சாதத்தை கொடுக்கலாமா வேற ஏதாவது லெமன் ரைஸ் தக்காளி சாதம் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் அதில் இந்த தவறும் இல்லைங்க பட் அமாவாசை திருநாளில் அதுவும் இந்த தை அமாவாசை திருநாளில் தயிர் சாதத்தை குறைந்தது ஆறு பேருக்காவது நீங்கள் கொடுத்தீர்கள் அப்படின்னு சொன்னால் அளவில்லாத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் விரும்பியது நடக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக அளவில்லாத நற்பலன்களை நீங்கள் அடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்க நாங்கள் கொடுக்க போகிறோம் இன்னும் இதை கொஞ்சம் சிறப்பாக பண்ணலாம்னு நினைக்கிறோம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ ஆலயம் சென்றுடுங்க அந்த குலதெய்வ ஆலயம் சென்றுட்டு அங்க வச்சு இந்த தயிர் சாதத்தை கொடுங்க ஏன்னா குலதெய்வ ஆலயத்துல இந்த தயிர் சாதத்தை வந்து பிரசாதமாக வரக்கூடிய மக்களுக்கு கொடுக்கிற பட்சத்துல நமக்கு அளவில்லாத நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது நம்ம நம்மளோட குலதெய்வம் அவ்வளோ தூரம் இல்லைங்கன்னா ஊர்லேயே காவல் தெய்வம் ஆலயம் இருந்தால் அங்க வச்சு கொடுக்கலாம் அதுவும் இல்லைன்னா வீட்லயே வீட்லேயே செஞ்சு அதை வந்து பார்சல் மாதிரி கட்டிட்டு நீங்க கொடுக்கலாம் பார்சல் வாங்கிட்டு கூட நீங்க போயிட்டு கொடுக்கலாம் எந்த விதமான தவறுமே கிடையாது அதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அமாவாசை திருநாள்ல சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்யறதெல்லாம் ரொம்ப விசேஷம் அதுவும் பாலாபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷம் அமாவாசை திருநாள்ல கோவில்களுக்கு நீங்க அதை ஒரு ஸ்பான்சர் மாதிரி பண்ணி கோவிலில் வந்து பாலாபிஷேகம் பண்ணலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் திருஷ்டி எடுப்பது அமாவாசை திருநாளில் திருஷ்டியை மறக்காமல் எடுங்கள் மாலை நேரத்தில் சூரியன் மறைந்த பிறகு வீட்டில் இருக்கிற நபர்களை வெளியில் நிறுத்த வைத்து அவர்களுக்கு எலுமிச்சம்பழத்தை எலுமிச்சம்பழத்தை சுற்றி போடலாம் தேங்காயை சுற்றி போடலாம் பூசணிக்காயை சுற்றி போடலாம் இப்படி சுற்றி போட்டு திருஷ்டி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான நற்பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்திடும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது இந்த பதிவு பயனுள்ள நற்பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்